அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக விளங்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சோபகிருத்த ஆண்டிலிருந்து குரோதி ஆண்டிற்கு அனைவரும் உள்ளே நுழைய போகிறோம். இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, இந்த ஆண்டு பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதனால் நம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, நிதி எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2024 குரோதி ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல்ல உற்சாகம் டிவின்ற சேனல் மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் பாத்துக்கிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் சொல்லிட்டு அதுல வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டதுல, இந்த கோவிலுக்கு போங்க, இந்த தீபம் ஏத்துங்க, இந்த சாமியை வழிபடுங்க, உங்க பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு இத்தனை வாரம் இந்த விரதம் இருந்த சொல்லி சொன்னதுல அவங்க வந்து ஓகே இது பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி எனக்கும் சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்ல உற்சாகம் டிவி மூலமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். இந்த மாதிரி பல பேர் வந்து நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து பலன் பெற்றிருக்காங்க. நீங்களும் பலன் பெறுனா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க, இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்கள் அனைத்தும் கிடைக்க போகுது. கிரகங்களின் இடமாற்றத்தால் இந்த குரோதி ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ம சனி இருக்கிறார், இதனால் இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யணும். அதே டைமு சண்டை சச்சரவு இந்த மாதிரி ஏதாவது அடித்தடியான விஷயங்களில் நீங்கள் போய் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. தற்பெருமை பேசக்கூடாது, கூட்டாளிகளை அதிகம் சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தீங்கன்னா சனியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வாக்குஸ்தானத்தில் சர்ப்ப கிரகம் இருக்கிறது, அஷ்டமத்தில் கேது இருப்பதனால நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தலையிலிருந்து பாதம் வரை நரம்பு கோளாறுகளும் இரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இவையெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் நலத்தை பாதுகாப்பாக வைத்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த கும்பராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீர்வதும் சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதும் கூடவே கூட்டாளி சவகாசத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுலேயும் இழுத்து விடாமல் இருக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த கும்பராசிக்காரர்களின் துறையில் உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது. கணவன் இருந்தால் மனைவியோ, மனைவி இருந்தால் கணவனுக்கோ ஏதாவது உடல்நிலை பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் உடல்நல பிரச்சனையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஜென்ம சனியில் கூட உத்தியோகத்தில் அற்புதமான பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்த கஷ்டங்கள்லாம் இந்த ஆண்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்திலையும் தொழிலையும் வியாபாரத்திலையும் படிப்பிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுநாள் வரையிலும் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க கூட இந்த ஆண்டு படிப்படியாக அந்த பாதிப்பெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லால் மட்டுமே அங்கு செல்லுங்கள், இல்லை என்றால் அதை தவிர்த்து விடுவது, வேறொரு நாள் செல்வது ரொம்பவும் நல்லது. உத்தியோகத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தும் படிப்படியாக தீரும். இதுநாள் வரையிலும் சிக்கல்ல பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 40 வயது உடைய கும்பராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் பள்ளி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். 60 வயதுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரர்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். உறவினர்களுடன் அண்டை
பயிலாளர்களுடனும் வீண் வாதங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், மிகப்பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே போல நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பொறுத்தவரையிலும் கும்பராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கும்பராசிக்காரர்கள் இரண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஜென்ம சனி இருப்பதனால் நீங்கள் இரண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும். அதாவது திருநள்ளாறு கோவிலுக்கும் திருநாகேஸ்வரம் கோவிலுக்கும் செல்ல வேண்டும். இங்கு சென்று வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், சாதகமான பதில் அனைத்தும் கிடைக்கும். சந்தோஷம் நிலைத்திருக்க நீங்கள் இரண்டு கோயில்களுக்கும் சென்று வழிபட்டுட்டு வர்றது மிக அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். போதிய ஆண்டு கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பூர்வீக சொத்து என்ற பிற பலத்தை நம்பாமல் உங்களுடைய சொந்த பலத்தை மட்டும் உறுதியாக நம்பி தளராமல் தன்னம்பிக்கையுடன் அயராமல் உழைத்து சாதனை படைப்பவராக விளங்கக்கூடியவங்க தான் நம்ம துளாராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உங்கள் இரக்க சுபாவத்தின் காரணமாக சிலர் பயன்பெறுவாங்க, சிலர் அதையே உங்களுடைய பலவீனமாக கருதி உங்களை ஏமாற்றத்துக்கும் முயற்சி செய்வாங்க. அதன் காரணமாக நீங்கள் மனம் வருத்தமடையாமல் சரியானபடி ஆட்களை புரிந்து கொண்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மற்றவர்களை பார்த்து பழகி நல்லா புரிந்துக்கிட்டு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. சின்ன சிறு வேலையை போல மிகுந்த கற்பனை திறனுடன் கலை நுணுக்கத்துடனும் செயல்படக்கூடியவங்க தான் நம்ம அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே டைமில் உங்கள் வந்து பல பேர் பாராட்டினாலும் ஒரு சில இடத்துல உங்களை ஏமாற்றுறதுக்கு தான் அதிக முயற்சி செய்வாங்க. உங்களுக்கு அதிக தெய்வ பலன் இருக்குது, அதனால் நீங்கள் செய்கிற முயற்சிகள் அனைத்திலையும் இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். உங்களுடைய காரியங்களில் கூடுதலாக அக்கறை காட்டுங்க. எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமளிக்காமல் எல்லா விஷயத்திலும் முழு மனதுடனும் கவனமாகவும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. செய்யும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் சில பேர் அதிக செலவு செய்து கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதன் மூலமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அமைந்திருக்கு. பேச்சை திரித்து பேசுறவங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்திட்டு வாங்க. சிலருக்கு நேரம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டிய வாய்ப்பும் இருப்பதனால தேவையில்லாமல் அதிக கடன் வாங்கி சிக்கல்லையும் பிரச்சனையும் மாட்டிக்காதீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும், தேவையற்ற வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதனை புரிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சனிக்கிழமை அன்று அனுமானை வழிபட்டுட்டு வாங்க, மன தைரியம் அதிகரிக்கும். கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். யோக காரகனான ராகுவை நட்சத்திரநாதனாகவும் ஆயுள் காரகனான சனியை ராசிநாதனாகவும் கொண்டவங்க தான் நம்ம சதயம் நட்சத்திரக்காரங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ஜென்ம ராசிக்குள்ள சனி குடும்பஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, 1 முதல் சுகஸ்தானத்தில் குரு என பிரதான கிரகங்கள் எல்லாம் எதிர்மறையான சஞ்சரிக்கிறதால உங்கள் உடல்நிலையில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். கௌரவத்திற்கும் பங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. வருமானத்தில் ஒரு சில இடத்தெல்லாம் தடைப்படும், அதாவது தடையில் தாமதம் ஏற்படும், அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குது. பரம்பரை சம்பந்தமான ஏதாவது ஒரு நோய்கள் சில பேருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், அதே டைமில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு அமைந்திருக்கு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்கிறதுல ஒரு சில தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த ஒரு செயலியும் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரரை வழிபட்டுக்கிட்டு வாங்க. கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு?
இந்த ஆண்டு தொழிலில் உழைப்பு அதிகரிக்கும், திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது, விற்பனை கூடுதலாக கவனம் செலுத்துங்க, புதிய முடிவுகளை யோசித்து எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. தனியார் துறையில் வேலை பளு அதிகரிக்கும், எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காமல் போகும், அரசு வழியில் உங்களுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது, இல்லையென்றால் சில சட்ட சிக்கலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற மற்ற நபர்களை அனுசரித்து செல்வது நல்லது, பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும், நுழைவுத் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க, மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான யோகமும் இருக்குது. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.